அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் வழக்கறிஞர் முன்னாடி திருமணம் நடைபெற்றுச்சுன்னா அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற இந்த ரீசன் ஜட்ஜ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த ரீசன் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்லேயுமே கூட க்வெஸ்சன் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் யூஸ் ஆகும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளவரசன் அப்படிங்கிற ஒரு நபர் காதல் திருமணம் வந்து செய்கிறாங்க. அதை செய்யும் பொழுது அவங்க கூட நண்பர்கள் ஒரு வழக்கறிஞர் ஆஃபீஸ் முன்னாடி கையெழுத்து போட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. வழக்கம் போல் திருமணமான பெண்ணை வந்து அவங்களுடைய பெற்றோர் வந்து இல்லை, இந்த திருமணம்லாம் வந்து செல்லாது, வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைத்து செல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தியும் வீட்டில் இருக்கவும் வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு இளவரசன். ஸோ இந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த திருமணம் செல்லாது, வழக்கறிஞர் அலுவலகத்தில் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த திருமணம் செல்லும்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. இதை எதிர்த்து அவர் ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறார். ஸோ இந்த ரிட்டின் விளைவாக கிடைக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, வழக்கறிஞர் அலுவலகம் என்றதுனால கிடையாது, எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல சுயமரியாதை திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படியும், அது மட்டும் இல்லாமல் இந்து மேரேஜ் ஆக்ட் படியும் பார்த்தோம்னா செக்ஷன் 7A அவங்களுடைய மனம் ஒப்பு, அதாவது ரெண்டு பேர் அவங்க ஒத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நண்பர்கள் முன்னாடியோ உறவினர்கள் முன்னாடியோ ஒரு திருமணம் நடைபெறுது அப்படின்னும் பொழுது அந்த திருமணம் வந்து செல்லும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அது எந்த ஒரு முறையையும் அவங்க பின்பற்றாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு தான் அது. முறைன்னு வரும்போது சாஸ்திர சம்பிரதாயங்கள் தான். ஸோ இந்து மேரேஜ் அப்படின்னும் பொழுது அந்த 7 சுற்றுறதா இருக்கட்டும், அதே போல் மாலை மாற்றிக்கிறதா இருக்கட்டும், இந்த முறையெல்லாம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அந்த மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த மேரேஜ் வந்து செல்லும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வழக்கறிஞர் அலுவலகமோ இல்லை வழக்கறிஞர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த இது வந்து செல்லுமா செல்லலையா அப்படிங்கிறத வந்து சொல்லலை. ஆனால் எந்த ஒரு உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்க முன்னாடி நடக்கக்கூடிய திருமணத்தை முறைப்படி பதிவு செஞ்சிட்டோன்னா அந்த திருமணம் செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்.